ஸோ கிட்ஸுக்காக இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கிட்ஸுக்கு வந்து இது மாதிரி பேபி கார்ன்ஸ் வந்து நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. நான் ரொம்ப இது ரேராக தான் வாங்குவேன், பட் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப இது ஹெல்த்தியும் கூட, பச்சையாக கூட இது சாப்பிட்லாம், எல்லாம் கருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக இருப்பாங்க. ஸோ இது வந்து நல்லா குட்டி குட்டியாக நான் வந்து ஸ்லைஸ் போட்ட மாதிரி கட் பண்ணிட்டேன். அதாவது இந்த நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்ம கட் பண்ணுவோம்ல, ஸோ அது மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி போடலாம், இல்லாட்டி ரவுண்ட் ரவுண்டாகவும் நம்ம இதை கட் பண்ணி போடலாம். பட் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே தான் இருக்கும், டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. ஸோ நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், மைதா வந்து 1 டீஸ்பூன், அப்புறமேல் கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ அரிசி மாவு வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கிட்டு மைதா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மைதா என்னமோ ரொம்ப இது அதுங்கிறாங்க. ஸோ மைதா அந்தளவுக்குலாம் எனக்கு இன்னும் தப்பான ஒரு விஷயம் மாதிரி தெரில. ஸோ மைதா ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் சால்ட்டு. நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா கிட்ஸ் சாப்பிட்றதுனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட காரமே அது போதும் அப்படிங்கிறனால சில்லி பவுடர் வந்து ரொம்ப அளவாக தான் போட்டிருக்கேன். பெப்பர் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய பசங்க வந்து பெப்பரை கண்டா ஓடிடுங்க. ஸோ அதனால் நான் சில்லி பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் லைட்டாக சில்லி பவுடர் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் நிறையா போட்டிங்கன்னாவே அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்தளவுக்கு காரம் தெரியாது, ரொம்ப மைல்டாகவும் இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி நல்லா பஜ்ஜி மாவுக்கு பவுடர் மாதிரி போட்டுட்டு இந்த பேபி கார்னையும் நம்ம உள்ளே போட்டு நல்லா அதை வந்து ஃபுல்லாக கலந்து வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணுங்கள் எண்ணெய் காயறதுக்கு. ஸோ அந்த டைம் வந்து போதும் இது வந்து சேவ் ஆகிறதுக்கு. ஸோ அந்த டைமில் எண்ணெய் காயிற வரைக்கும் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்பூனில் எடுத்து நான் ஒவ்வொன்றா போட்டேன். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா ஒவ்வொன்றா எடுத்து போடுறதுக்கு பதிலாக அது ஒட்டிடுச்சு, ஒரு 4 நாளாக 2 நாளாக எடுத்துகிட்டு உள்ளே போட்டேன் ஸ்பூனில் எடுத்து போட்டேன். ஸோ அது என்ன ஆயிடுச்சு, எல்லாம் ஒட்டிக்கிச்சு. ஸோ அது நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, பட் ஆனால் அது ஃப்ரை ஆகி வரும்போது நல்லா அது வந்து ஒட்டிக்கிச்சு. 2 ரெண்டாக சேர்ந்து 3 மூணாக சேர்ந்துச்சு, நான் எடுக்கும்போது எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு அடுத்தது வந்து போடும்போது கையில் நீங்கள் போடுங்க. ஸோ கையில் வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஒவ்வொன்றா தனித்தனியாக போட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து அப்படி பிரிஞ்சே நிற்கும். ஸோ அதனால் ஸ்பூனில் எடுத்து போடுறது இது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ ஸ்பூனில் எடுத்து போடுறது அப்படியெல்லாம் ஒட்டிக்கிச்சு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஒட்டிக்கிட்டதுக்கப்புறம் தான் அப்படியே தான் நான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். நல்லா டேஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரும் நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு. ஸோ அதனால் கிட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சாப்பிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது கூட நீங்கள் சாஸ் கூட நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட சொல்லலாம். சாஸ் இல்லைனாலும் அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பொண்ணு ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டாங்க. மேக்கப் கிளாஸ் வந்து நான் வந்து பியூட்டி வித் சந்தியா சேனலில் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன்.
யூடியூப் சேனல். ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணுங்கள். அதில் வந்து ப்ரொஃபஷனல் மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் வந்து நான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் இருக்குது. சர்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் லேட்டராக நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏன்னா எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியாது, எவ்வளோ பேர் கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நான் நிறையா நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்கள மட்டுமே தனியாக ஒரு குரூப்பில் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு மட்டும் தனியாக என்கேஜாக ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு தான் சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து இது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கிடையவே கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன மைன்யூட்டாக உங்களோட ஸ்கின்னை பற்றி, உங்கள் ஹேரை பற்றி, எப்படிப்பட்ட ஸ்கின்னுக்கு எப்படிப்பட்ட ஒரு மேக்கப் பண்ண முடியும், எப்படிப்பட்ட ஐப்ரோஸ் இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஐ மேக்கப் நம்ம எப்படி பண்ணலாம், ஸோ இது மாதிரி நிறைய நாலேஜஸோட வீடியோஸ் வந்து அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாராவது மேக்கப் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோஸை வந்து பாருங்கள். மேக்கப் கோர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து பியூட்டி சந்திய சேனலில் இருக்குது. ஸோ போய் செக் அவுட் பண்ணுங்கள். டே ஒன்லேருந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அது சொல்ல தான் நான் வந்தேன். ஸோ நான் போய் என்னோடய வேலையை நான் பார்க்குறேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, காண்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து முடித்தேன், செம்ம டைட்டாக இருக்குது. போயிட்டு கொஞ்சம் வெளியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் பார்க்குக்கெலாம் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கிட்ஸை கூட்டிகிட்டு. ஸோ பார்க்குக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அப்புறமே நைட்டு தான் உட்காந்து எடிட் பண்ணணும். ஸோ எடிட் பண்ணிவிட்டு நான் லேட்டராக ஒரு விஷயமும் சொல்கிறேன். ஸோ வ்ளாக்ஸ் வந்து நான் இனிமேல் நான் இதில் நிறையா போடலான்ட்டு இருக்கேன் யூடியூப் சந்தேஷ் சேனலில். பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக தெரியும். ஸோ பாய். ஸோ இங்கே வந்து நாங்கள் பார்க்குக்கு வந்திருக்கோம். ரொம்ப இது வந்து நாங்கள் ரெகுலராகலாம் நாங்கள் வரவே மாட்டோம், சீரியஸாக நாங்கள் ரெகுலராக வரவே மாட்டோம், ரொம்ப ரேராக தான் வருவோம். அதுவும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட் இருக்கிற பார்க்கில் வந்து இந்த கோவிட் டைமுங்கிறதுனால நிறைய பேர் நிறையா வர மாட்டாங்க. அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டே டைம் போனோம்னா கொஞ்சம் யாருமே இருக்க மாட்டாங்க, கிட்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து டே டைம் கொஞ்சம் ஒரு 3:00 அந்த டைம்லேயே நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். 3 to 2 அந்த டைம்லேயே நான் கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் டைம் நல்லா விளையாண்டுட்டு வந்துட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்க வச்சுருவேன். ஸோ அந்த டைமில் தான் இருந்தோம் அங்கே. ஸோ இது வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட சென்ட்ரல் பார்க்கு. ஸோ கிட்ஸும் வந்து நான் ரெகுலர் நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன், ஏன்னா எங்கேயுமே நான் வெளியவே கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஸோ இதுதான் பார்க்கு, வீடு அவ்வளோதான், ரூமு அவ்வளோதான், அவங்களோட உலகமே அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது. நாங்கள் எங்கேயும் வெளியே நான் கூட்டிகிட்டு போகிறதில்ல. பட்டு பார்க்கில் வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப துருத்துரும் நான் ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரமாவது விளாட விட்டுறேன். ஸோ விளாட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். ஸோ உங்கள் வீட்டுக்கிட்டேயும் இது மாதிரி ஏதாவது பார்க் இருக்குது, குழந்தைங்களை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டுருக்கோம் ஃபீல் பண்ணிங்கன்னா வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க. பக்கத்தில் அட்லீஸ்ட் பார்க்குக்கு ஏதாவது கவர்மெண்ட் பார்க்ஸ் வந்து பக்கத்தில் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க் ஏதோ ஒரு நேரம் 2 நாளைக்கு 1 இல்லை 3 நாளைக்கு 1 எங்கேயாவது கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி கூட்டு போனீங்கன்னா குழந்தைங்களோட மைண்ட் செட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், என்னோடய ஹாப்பினஸ் வந்து என் பசங்க தான். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச போல தான் கூட்டிகிட்டு வருவேன். கூட்டிகிட்டு வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு தூங்க வேண்டிதான். ஸோ உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாமி லைஃப் ஸ்டைல் சந்தியா சேனல். பாய்.